வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி டைகர் ப்ரான் ரவா ஃப்ரைடு. இது ரொம்ப ஒரு டேஸ்டியான ரெசிபி. இந்த ப்ரான் வந்து எப்போமோ தான் நமக்கு கிடைக்கும். எனக்கு ரீசெண்டாக அந்த ப்ரான் வாங்க முடிஞ்சிச்சு. டைகர் ப்ரான் ரொம்ப பெருசாக இருக்கும் பாருங்கள். இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு முதல்ல பாருங்கள். முதல்ல வந்து நம்ம சிசர் வச்சு தான் இந்த இதெல்லாம் சிசர் வச்சு க்ளீன் பண்ணால் கொஞ்சம் நல்லா வரும் பாருங்கள். கத்தி வச்சு க்ளீன் பண்ணுறதை விட முதல்ல பேக் சைடில் இருக்கிற அந்த முள்ளெல்லாம் நம்ம எடுக்கணும் பாருங்கள். கரெக்டாக அதை எடுக்கணும். நல்லா எடுத்துகிட்டு தலைப்பகுதியில் இருக்கிறதையும் நம்ம கத்திரிக்கோள் வச்சு சிசர் வச்சு நம்ம வெட்டி எடுத்துட்டு, சில பேருக்கு அந்த தலை பிடிக்காது, தலை பிடிக்கிறவங்க தலை வச்சுக்கிட்டு அந்த உங்களுக்கு குடலெல்லாம் எடுத்துருங்க. சுத்தமாக க்ளீன் பண்ணணும். தலை இருந்துச்சுன்னா நம்ம குடல் க்ளீன் பண்ண முடியாது. அதனால் நான் அது இப்படி தான் எல்லாம் க்ளீன் பண்ண பிடிக்கும். அதனால் நான் இப்படி பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி பின்னாடி இந்த தோல் மட்டும் உரிங்க, வால் பகுதி அப்படியே விட்டுருங்க. அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொரிக்கும் போது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து குடல், அந்த குடலில் எடுக்கணும் கண்டிப்பாக. இப்போ இறால எந்த சின்ன இறாவாக இருந்தாலும் சரி, பெரிய இறாவாக இருந்தாலும் சரி, அந்த குடலை தயவு செஞ்சு எடுத்துருங்க. அது வயிற்றுக்கு நல்லது கிடையாது. ஒரு கருப்பு கலரில் இருக்கும், சில இடத்துல வெள்ளை கலரில் இருந்தால் பாருங்கள், அதை எடுத்துருங்க. மற்றபடி நீங்கள் எல்லா இறாவையும் அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ அதுக்கு நம்ம மேக்னேட் பண்ண போகிறோம். எல்லா இறாவையும் க்ளீன் பண்ணி ரெண்டு மூணு தரில் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், அதாவது ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள். சோம்பு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க, எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போடுங்க. இதுக்கு மிளகாத்தூள் நிறைய போடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏறாவுக்கு. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடியை நறுக்கி போடுங்க, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போடுங்க. முழுசு முழுசாக போடாதீங்க, நல்லா பொடியாக நறுக்கி போடுங்க. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க. அப்புறம் வந்து முட்டையோட எக்கு, அதாவது ஒயிட் எக்கு, அதாவது முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நீங்கள் போடுங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், 1 பழத்தை புழிஞ்சி அதை எடுத்து ஜூஸ் விடுங்க. அப்புறம் உப்பு போடுங்க, தேவையான அளவு உப்பு போடுங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டிங்கன்னா அந்த ஃப்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கு தான் எண்ணெய் விடுறது. நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் கொடுத்துருங்க அதுக்கு. இப்போ நம்ம கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் ரவை எடுத்துக்கோங்க. 1 கப் ரவை, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணால் போடுங்க, இல்லை ரவையிலே நம்ம பொரிச்சிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு இறா வந்து அதில் கோட்டிங் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கோட்டிங் கொடுத்துக்கோங்க. நல்லா ரவை வந்து அந்த மசாலையோட மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கோட்டிங் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே இப்போ மேக்னேட் பண்ணி வச்சுருந்தாலும் திருப்பி ஊறணும்னு அவசியம் கிடையாது. தோசைக்கல் வச்சு நம்ம எப்போ போல் ஷாலோ ஃப்ரை தான், டீப் ஃப்ரை கிடையாது. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டுடுங்க. உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணால் நீங்கள் பண்ணிக்கோங்க, ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. நல்ல டேஸ்டியான ஒரு சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு பண்ணி கொடுத்து விடுங்க, நல்லா டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் 2 பக்கமும் மாற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா அவ்வளோவா உதிராது பாருங்கள். உங்களுக்கு சுவையான டேஸ்டியான ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.